புது புது தமிழ் வைரல் வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சித்து வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தலைமறைவாக இருந்துக்கிட்டு அவங்க இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக நிறைய முயற்சிகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த முயற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடைபடணும்னா கண்டிப்பாக இந்த வழக்கு சிபிசிஐடி போலீஸார் விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே உண்மைத்தன்மை வந்து தெரிய வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணையானது லோக்கல் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. லோக்கல் போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன்லேருந்து சிசிபி அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீஸாருக்கு வந்து இந்த வழக்கானது மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க வந்து வழக்கு விசாரணை வந்து ஆரம்பித்தாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து உண்மை தகவல்லாம் சரியாக தெரியல. இன்னும் கோர்ட்டில் ஏமந்த் வந்து ஜாமீன் விடக்கூடாது அப்படின்ட்டோம். மேலும் வந்து சித்துவோடைய தற்கொலைக்கு ஏமந்து தூண்டுதலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் போலீஸோடைய தரப்பில் அதுவும் லோக்கல் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் இருந்து அவங்க ஒரு மனு தகவல் வந்து செய்திருந்தாங்க. முக்கியமாக இந்த வழக்கில் சிசிபி கிட்ட தான் விசாரணை வந்து போயிருக்கு. அவங்க இன்னும் வந்து விசாரணை ஆரம்பித்ததற்கான எந்த விதமான அறிகுறியும் வந்து தெரியல. ஒருவேளை வந்து அவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுதா? அது மட்டும் இல்லாமல் சித்துவின் மாவன விஜயா இவங்க இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றினா மட்டும்தான் உண்மைத்தன்மை தெரிய வரும் அப்படின்ட்டு அவங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துருந்தாங்க. இந்த புகார் மனு உடனடியாக சென்னை கமிஷனருக்கு வந்து போகுது. சென்னை கமிஷனர் வந்து இந்த வழக்கை மத்திய குற்றப்பிரிவு அதாவது சிசிபி போலீஸார் விசாரித்தா போதும் அப்படின்ட்டு அவங்க அந்த மனுவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது வந்து சிபிசிஐடிக்கு வந்து போகும்போது இதில் ஒரு மிகப்பெரிய பெரும்புள்ளிகளுடைய சப்போர்ட் வந்து இருக்குது. அவங்களாம் வந்து இதில் வந்து சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செய்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு. இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய சந்தேகத்தை வந்து முன்ன வைக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ரோஹித்துடைய என்ட்ரி எதுக்கு திடீர்னு வராங்க, இதில் வந்து அவங்க வந்து காப்பாற்ற தான் வராங்களா, அல்லது சித்துக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கணும்னு வராங்களா, அல்லது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உண்மையை வந்து சொல்ல வராங்களா, இது வந்து அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது வந்து யாராலையுமே வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது வந்து மெயின் பாயிண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. எல்லோருடைய சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித்துடைய என்ட்ரி வந்து யாருமே விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் ரோஹித்து மாதிரி இன்னும் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பொள்ளாச்சியில் வந்து எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் சித்தோடைய விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய லெவலில் அரசியலோடைய தலையீடு இருக்குது. அதனால தான் மர்மம் விலகாமல் இருக்குது. உண்மை குற்றவாளிகள் வெளியில் வராமல் தலைவர் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வழக்கு வந்து திசை திருப்புகின்ற நோக்கத்தோட ஏதாவது சில கருத்துக்கள் அதாவது ரோஹித் மாதிரியான சில ஆட்கள் வந்து சில கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு வராங்க. அதில் வந்து ரோஹித்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஆட்கள் வரும்போது தான் இதில் வந்து உண்மை தெரிய வரும். இப்போ ஏமந்துக்கு நண்பராக இருந்து ரோஹித் அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு பதிவு செய்திருக்காங்க. அதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா சித்துவோடைய நண்பர்களில் இருக்கவங்க சித்துவுக்கு வந்து ஏமந்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிருந்தாங்க, சித்து ஏமந்தோடு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க பயன்படுத்தப்பட்ட சில பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் சித்துவோட அரசியல் வட்டாரத்தில் இருந்த நெருக்கங்கள் என்ன, இவை அனைத்தும் சித்துவோட இருக்கவங்க வந்து வெளியில் வந்து கொண்டுட்டு வரும்போது தான் உண்மைகள் வந்து வெளியில் வரும். சித்துவோட இருந்த சலீமா இருக்கட்டும் ஆனந்தா இருக்கட்டும் இவங்களாம் வந்து சமூக வலைதளங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த வழக்கில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உண்மைகள் வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு இப்போ பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏமந்த் வந்து பார்த்திங்கன்னா சித்துவோடைய குடும்பத்தில் சித்து சேர்த்த ப்ராப்பர்ட்டி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு வழியில் வந்து சம்பாதிச்ச மாதிரி தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆடியோக்களில் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து சித்துவின் அம்மா வந்து உண்மையை வந்து சொல்லாமல் வந்து மறைக்கிறாங்க. இதில் வந்து சித்துவின் அம்மாவும் ஏமந்தும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சித்து இறப்பில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே தெரிய வரும். இவங்க ரெண்டு பேரும் வயை திறந்தால் கண்டிப்பாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சலாம், விசாரணைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த கருத்துக்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும், சித்து அவங்க ரெண்டு பேர் இடத்துல தான் வந்து கடைசியாக வந்து பேசியிருக்காங்க, கடைசியாக பிரச்சனைகளையும் அவங்க கிட்ட தான் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதற்கு பிறகு அவங்க இறந்து போயிருக்காங்க. இதுதான் வந்து உண்மைத்தன்மை வந்து வெளியில் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம முழுமையாக அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, சித்துவோடைய ஃபேன்ஸுங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது தான் ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
சித்துவுடைய விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து ஏற்படுத்திருக்கு. என்னென்னா, அவங்களுக்கு வந்து திருவான்மையூரில் ஒரு பங்களா வாங்குறாங்க. அதனுடைய மதிப்பு வந்து சித்துவுடைய குடும்பத்தில் சித்துவின் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்க ஆரம்பத்தில் வந்து ஊடகங்களில் அந்த இன்டர்வியூஸை வந்து கொடுக்கும்போது அந்த வீட்டோட மதிப்பு வந்து ஆரம்பத்தில் வந்து 90 லட்சம் 1 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு 1.5 கோடி சம்திங் வந்து இந்த மாதிரி எல்லா ஊடகங்கள்லையும் வந்து சில செய்திகள்லாம் வந்து வைரலாயிருந்து. இப்போ ரோஹித் சேத் அவர்கள் வந்து ஏமந்தோட பேசினா அந்த வாட்ஸ்அப் உரையாடலில் வந்து 3 கோடி ரூபா கொடுத்து சித்து வந்து திருவான்மையூர் பங்களா வாங்கினாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கே என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னவோ இருக்குடா அப்படின்ட்டு ஏமந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து சித்துவின் அம்மா வந்து சித்து இறந்து போவதற்கு முன்னாடி அவங்கள வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க. சித்துவுக்கு இதில் வந்து அந்த வீடு வாங்குவதற்கு ஃபினான்ஷியலாக யார் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்துவுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க சித்துவை மிரட்டினாங்களா, அல்லது சித்துவை அவங்களுடைய ஆசைக்கு அடிபணி வைத்தாங்களா, அல்லது கடனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிட்டாங்களா, இந்த வருமானத்திற்கு மீறி வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ பணங்கள் வருவதற்கு என்ன காரணம், இந்த கேள்விகள்லாம் வந்து முன்ன வச்சுருக்காங்க. ஆனால் சித்து சம்பாதிச்சு தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு சித்துவின் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கணக்கையும் வந்து தாக்கல் செய்திருக்காங்க. சித்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சொத்து சேர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மெயினான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கு வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்ட்டு சித்துவின் அம்மா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. ஆனால் விசாரணைக்கு வந்து இதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடந்திருக்கு, ஸோ யார் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எந்த விதத்துலலாம் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்க, ஸோ இப்படிலாம் வந்து ஆரம்பிக்கப்படும் போது தான் வந்து இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் யார் அப்படின்றத வந்து அடையாளம் காணுவதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வைரலாகியிருக்காங்க. வைரலாக்குனது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம், ஏமந்த் அவர்கள் வந்து பொய் சொல்வதாக கூட இருக்கலாம். ஏமந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து 3 கோடின்ட்டு அதிக தொகையை வைத்து சொன்னால் கண்டிப்பாக இதை நம்புவாங்க. இதன் மூலிமா வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு விசாரணை வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து பிடிக்கும். சித்துவின் அம்மா கிட்ட விசாரணை போகும், அதுக்கப்புறமா அவங்க என்ன நடந்துச்சு அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து சொல்லுவாங்க. சித்துவுக்கு யார் யாரோடலாம் வந்து கண்டக்ட் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஏமந்தோடைய டார்கெட் ஃபுல்லாக சித்துவின் அம்மாவான விஜயா, அவங்கள டார்கெட் பண்ணணும், அவங்க மீது இந்த வழக்கை வந்து திசை திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்போன் உரையாடல் கூட வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. இதில் ஏமந்தின் நண்பர் ரோஹித் சேத் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப லேட்டாக வந்து சமூக வலைதளங்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்து பதிவு செய்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. உண்மையிலேயே ஏமந்த் சேத் அவர்கள் சித்துவுக்கு வந்து காப்பாற்றணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க ஒரு நல்ல ஒரு ஹியூமன் அப்படின்ட்டு பழக்கத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ஏமந்த் வந்து காதலிக்கும் போதும் பதிவு திருமணம் வந்து செய்யும் போதும் ஸோ இந்த விஷயத்தை வந்து சித்துக்கிட்ட சொல்லி அவன் சரி கிடையாது, பல பெண்களுடைய வாழ்க்கையை வந்து ஏமாத்திருக்கான், சீரழிச்சிருக்கான், எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம். ஆனால் இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏமந்தை பற்றி ரோஹித் சேத் அவர்கள் சொல்கிற விஷயங்கள் தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து செய்துட்டு இப்போ ஏன் வந்து இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து அறுவருக்கு தகுந்த வகையில் வந்து ஏமந்த் அவர்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஸோ ரொம்ப மனசை உறுத்துது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமந்த் வந்து சில பொண்ணுங்க கிட்ட காசு கொடுத்து போகணும், சில பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி போகணும், அப்படி இல்லைன்னா தொழிலதிபர்கள் அதாவது விஐபிகளுடைய மனைவிகள் ஆண்டிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி போகணும். இது மூணு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமந்த் அவர்கள் முக்கியமாக டார்கெட் பண்ணி இதே ஒரு வேலையை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா படுத்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது, படுத்துக்கிட்டே வந்து குடிக்கிறது, இவ்வளோ சொகுசு வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத ரோஹித் சேத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு நண்பரோடு வந்து இவர் வந்து 10 வருடங்களாக வந்து நட்பை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஹித் சேத் அவர்கள் வந்து சித்து வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து இவர் 7 மாதமாக சித்துவோட பழக்கத்தில் இருந்தாங்க. அப்போ சித்துக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கலாம், சித்து நீ வந்து அவனை நம்பாத அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து நண்பன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி சித்துவை பற்றி வந்து யாரும் தவறாக வந்து பேசாதீங்க அப்படின்ட்டு சித்துவின் மாமனாரான ரவிச்சந்திரன் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எச்சரிக்கின்ற மாதிரி அந்த செல்ஃபோன் உரையாடலில் வந்து பேசியிருக்காங்க. இதில் சித்துவை பற்றி ஆரம்பத்தில் ஏமந்தின் தந்தையான ரவிச்சந்திரன் அவர்கள் தான் சித்து ஏற்கனவே வந்து வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க, 3 காதலர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு,
ஒரு பிரபல விஜயோட வந்து அவங்க டேட்டிங் வந்து போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா இந்த ரோஹித் சையத் அவர்கள் இந்த வழக்கில் வந்து உள்ளே என்ட்ரு வராங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரபலங்கள்லாம் வந்து உள்ளே என்ட்ராகும் போது உண்மைகள் வந்து தெரிய வரும். இதில் சித்துவுக்கு ஆதரவாக ரேகா நாயர் மட்டும்தான் வந்து உள்ளே என்ட்ரானாங்க. அடுத்ததாக வந்து யார் வந்து என்ட்ராக போகிறாங்க, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறாங்க, இந்த வழக்கு விசாரணை வந்து இன்னும் வந்து இந்த மாதிரியான சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இதில் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த மாதிரி தான் சித்துவோடைய வழக்குலையும் வந்து நடந்திருக்கு. ஸோ பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருக்கிறதுனால இதில் வந்து உண்மைத்தன்மை வந்து கண்டறிவதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு. இதில் வந்து உண்மைத்தன்மை கண்டறிய என்னன்னா கண்டிப்பாக நிறைய மாறுபாடுகள் வந்து ஏற்பட்டாகணும். அதாவது இந்த விசாரணையில் இந்த முரண்பட்ட சில ஏமனத்துடைய தகவலும் ஏமனத்தின் நண்பர்கள் தகவலும் சிபிசிஐடிக்கு வந்து போகும்போது இதில் வந்து என்ன நடந்துச்சு, யார் யார் குற்றவாளிகள், அரசியல் தலையீடு இருந்திருக்கா, அரசியல் வாரிசுகளுடைய தலையீடு இருந்திருக்கா, சித்துவுக்கு வந்து நட்பு வட்டாரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கா, எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி வந்து வெளியில் வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமனத்துக்கு வந்து சித்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட யார் யாரோடலாம் வந்து அவங்க வந்து காண்டாக்டில் இருந்திருக்காங்க, சித்துவை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ஏமனத்து வந்து நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் சித்துவை வந்து இவங்க வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சித்து விடத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பிளாக்மெயில் சேர்த்துருக்காங்க. சித்து ஏமந்திடம் வந்து பிளாக்மெயிலால் தான் லாக் ஆகியிருக்காங்க. அந்த லாக் ஆனதுனால தான் அவரோட இருந்து வெளியில் வர முடியாமல் காதல் வசப்பட்ட விதம் திருமணம் செய்து பண்ணுறது. ஸோ இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சுது. இறந்தது வரை எந்த தகவலும் வந்து சித்து வழியாக வந்து எதுவுமே வந்து வெளியில் வரல. சித்து நண்பர்கள்கிட்டயோ அல்லது அவங்களுடைய டைரி மூலியமாகவோ எதுவுமே வந்து வெளிப்படுத்தலை, அல்லது அதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டதானு தெரியல. ஆனால் ஏமந்துக்கிட்ட லாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏமந்துக்கு வந்து உண்மை வந்து நிறைய தெரியும், ஆனால் அவர் விசாரணையில் வந்து முழுமையான ஒத்துழைப்பு வந்து கொடுக்கல. அவங்களுடைய விசாரணையானது வேறு இடம் வந்து மாறும்போது தான் உண்மைகள் வந்து தெரிய வரும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சித்துக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வழக்கானது வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விசாரணைக்கு வந்து போக போகுது. அதனால் வந்து இதில் வந்து உண்மைத்தன்மை வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு நம்பிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.